வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் 13 வசனம் வரை. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதியிருக்கிறது. மத்தேயு 14 அதிகாரத்திலும் மார்க்கு 6 அதிகாரத்திலும் லூக்கா 9 அதிகாரத்திலும் யோவான் 6 அதிகாரத்திலும் இந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். முக்கியமான காரியங்களை 4 சுவிசேஷங்களிலும் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது, இயேசு மலையிலே பிரசங்கித்து விட்டு கீழே இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் பசியாக இருந்தபோது இயேசு சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அவர்கள் இப்படி அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று அவர்களுக்கு இயேசு கூறினார். அப்பொழுது சீசர்கள் 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி கொடுத்தாலும் போதாது என்று சொன்னார்கள். ஆகவே அந்திரேயா என்கிற அந்த சீசன் அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலே கேட்டபோது ஒருவரும் இந்த அப்பத்திற்கு ஜனங்களை போஷிப்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் இந்த அந்திரேயா என்பவன் ஒரு சிறு பையனை அவன் தனியாக அழைத்து அவனோடு பேசி அவன்
அவன் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த ஐந்து அப்பத்தை இரண்டு மீனையும் அவன் கேட்டு வாங்கினான். எத்தனை பேர் அங்கே சாப்பிடுவதற்கு அப்பம் மீன்களை கொண்டு வந்திருப்பார்கள், ஆனால் ஒருவரும் கொடுப்பதற்கு முன் வரல. ஆனால் இந்த சிறு பையன் மட்டும் அவனிடத்தில் இருந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீனையும் கொடுக்கிறான். அநேகர் இன்றைக்கும் சபைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு அநேகர் இல்லை, முன்வரவில்லை. ஆனால் இந்த சிறு பையன் மட்டும் அவனிடத்தில் இருந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீனையும் கொண்டு வருகிறான். அநேகர் கொண்டு வந்திருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் இயேசுவிடத்தில் கொடுப்பதற்கு மனமில்லை. இன்றைக்கும் சபைக்கு ஏராளமான பேர் வந்திருந்தாலும் ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு அநேகர் முன் வரமாட்டார்கள். ஆனால் இந்த சிறு பையன் தன்னிடத்தில் இருந்ததை மறைக்காதபடி ஆண்டவர் கேட்டபோது அந்த அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு வந்தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை கையில் வாங்கி அவளை பந்தி உட்காரும்படியாக செய்கிறார். நூறு நூறு பேராக, ஐம்பது ஐம்பது பேராக உட்கார வைத்தார்கள். உட்கார்ந்த பிற்பாடு அந்த அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னால முதலாவது தேவனை துதிக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி பிற்பாடு அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பிற்பாடு இதை நீங்கள் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நமக்கு உண்டானதை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அதை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பந்தியில் நாம் பார்க்கிறோம், இயேசு சொன்னார் அதை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். நமக்குண்டானதை தேவனுக்கென்று கொடுக்கும்போது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையிலே நாம் கொடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம், அந்த சீசலை போல நாம் யோசிக்கிறோம். ஆனால் அந்த சிறு பையன் தன்னிடத்தில் இருந்ததை மறைக்காதபடி இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்தபோது அதை ஆசீர்வதித்து 5000க்கு அதிகமான புருஷர்கள் அதை சாப்பிடும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும்
நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது அதை நமக்கு மட்டுமல்ல அங்கு பந்தியிருந்த எல்லாருக்கும் சபையில் உள்ள எல்லாருக்கும் திருப்தியாய் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். அற்புதம் செய்வதற்கு முன்னால் முதலாவது கர்த்தர் என்ன செய்தார்னா வரிசைப்படுத்துகிறார். நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துகிறார். நம்முடைய ஜீவியத்திலே இந்த வேத வசனத்தின் வரிசையிலே இந்த வேத வசனத்தின் ஒழுங்கின்படி நாம் உட்கார கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நூறு நூறு பேராக, ஐம்பது ஐம்பது பேராக உட்கார வைத்து விட்டு அந்த அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து இப்பொழுது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் என்றார். அந்த அப்பம் ரெண்டு மீன்களும் எப்பொழுது பெருகிட்டு என்றால் அதை கொடுக்கும்போது தான். அந்த பையன் சிறு பையன்தான், ஆனாலும் கேட்ட உடனே மறைக்காதபடி கொடுத்தான். ஆண்டவர் கேட்கும்போது நாம் மனப்பூர்வமாக கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு மட்டுமல்ல ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அவருடைய கரத்திலே வர வேண்டும். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த அப்பத்தை போல நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற சாபங்கள் நீங்கி நமக்குள்ளே இருக்கிற வறுமைகள் எல்லாம் நீங்கி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தோத்திரம். அது வந்ததுவரெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. எல்லாரையும் பந்தி உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்கள எப்படி சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டார்கள். திருப்தியாக சாப்பிட்டது மாத்திரமல்ல, அதை ஒன்று வீணாக போகாதபடி பன்னிரண்டு கூடை நிறையா எடுத்தார்கள். பன்னிரண்டு சீசர்களும் ஒவ்வொரு கூடையில் அவர்கள் சுமந்து கொண்டு போகத்தக்கதாக போகிறிடமெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த அளவுக்கு திருப்தியாக சாப்பிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். உடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை திருப்தியாக்க முடியும். என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகளை மாற்றி நிறைவுள்ளவர்களாக உங்களை மாற்றுகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகளையும் நீக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி ஏற்பட வேண்டுமானால், அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்றை வீணாக போகவிடவில்லை. வந்திருந்தவர்களும் சாப்பிட்டு, வராதவர்களும் சாப்பிடத்தக்கதாக அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய கரங்களிலே உங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். யார் யார் தங்களை முழுவதும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளுடைய குறைவுகளை மாற்றுகிறார், தரித்திரம் நீங்கிவிடும், வியாதிகள் வேதனைகள் நீங்கிவிடும். நம்மை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீர தேவைகள் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் நமக்கு தந்து நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் பசியோடு வந்திருக்கலாம், திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை திருப்தியாக ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் திருப்தி அடைவோம். தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்மா திருப்தி அடைகிறது. நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த சிறு பையனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அப்பங்களை வைத்திருக்கலாம், ஆனால் யாரும் கொடுக்க முன் வரல. அந்த சிறு பையன் கொடுத்தபோது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் கொடுக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதன் திருப்தி இல்லாமல் அலைகிறான். பணம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, வசதிகள் இருக்கிற, ஆனால் மனிதனுக்கு திருப்தி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான நன்மைகளையும் தந்து நம்மை திருப்தியாக்குகிறார். ஆண்டவருக்கு நம்மை நமக்குண்டானதை முழுவதும் ஒப்பு கொடுக்கும்போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லை, திருப்தி இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கு உண்டானதை தேவனுக்கென்று கொடுக்க மாட்டார்கள். யார் யார் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில், இயேசு கிறிஸ்துவுடைய கரங்களே வரும்பொழுதுதான் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது உங்களை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உண்டானதை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். குறைவுகள் நீங்க வேண்டுமானால், கஷ்டங்கள் நீங்க வேண்டுமானால், வியாதிகள் நீங்க வேண்டுமானால், வேதனைகள் நீங்க வேண்டுமானால், நீங்கள் முதல்ல உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உண்டானதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆராதனைக்கு வர முடியாமல் வேலைகளுக்கு போய்விடுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? பணம் ஆராதனைக்கு வரும்போது நமக்கு காசு செலவு தான், கொடுக்க வேண்டும் ஏதாவது. ஆனால் நான் வேலைக்கு போகிறதுனால நமக்கு சம்பளம் பணம் கிடைக்கும். பணத்தை பெரிதாக நினைக்கிறார்கள். நேரத்தை அநேகர் வீணாக்குகிறார்கள், பணத்தை அநேகர் வீணாக்குகிறார்கள். ஆனால் தேவனுக்கென்று கொடுப்பதற்கு அவர்கள் ரொம்ப தயக்கத்தோடு காணப்படுகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கணும். முதல்ல உங்களை கொடுங்க. உங்களுக்கு உண்டானதை கொடுக்கும்போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் யார் என்ன தேவையோடு இங்கே வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் தான் அறிவார். இந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தேவன் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அவருடைய கையிலே அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அந்த அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 அதிகமான புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்படியானால் மனைவிமார் பிள்ளைகள் சுமார் 20,000 அதிகமான பேர் அங்கே வந்திருக்கலாம். வந்தவர்கள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்தியாக்கி, நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவருக்கும் ஒரு குறைவு ஏற்படாது. தேவனுக்கென்று கொடுக்கும்போது நமக்குண்டானதை மனப்பூர்வமாக தேவனுக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதிகள் தானாக நீங்கும், வேதனைகள் நீங்கும். ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை கேட்டு வசனத்தை கீழ்ப்படியும் போதே அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிகள் இந்த நாட்களில் கொள்ளை நோய் பரவி வருகிற இந்த நாட்களில் பயப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தருக்குள் நீங்கள் இருந்தால், வேத வசனத்தை உறுதியாக பற்றி கொள்வோமானால் இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதர்களுக்கு பரவி வருகிற கொள்ளை நோய் வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும்
எழும்பென்று கர்த்தரை துதிப்போம்.